வெல்கம் டு கோவை கடாய் கிச்சன் குட் ஆஃப்டர்நூனுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை மசாலா ரெசிபி தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது கண்டிப்பாக இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம சாம்பார் ரைஸ் கூட இல்லை சப்பாத்தி கூட கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு கப்பு மொச்சக்கட்டை எடுத்துருக்கேங்க அது குக்கரில் ப்ரெஷர் குக்கரில் போட்டு சால்ட்டு டர்மரிக் பவுடர் போட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு இது வந்து போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கலாம் நம்ம வந்து ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்கணும் காலிக்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராமு ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே குக்கரில் வேக வைக்கிறப்பையும் ஆட் பண்ணியிருக்கோம் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்து தட்டி ஆட் பண்ணியிருக்கேங்க அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க ஹாஃப் டீஸ்பூன் வந்து கியூமின் பவுடர் ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து வேக வச்சு மொச்சக்கட்டை தண்ணியோடையே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாங்க கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம மற்ற வந்து நல்லா குக் ஆகிடுச்சுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ